பணக்காரன் பணக்காரனாகிக்கிட்டே இருக்கான், ஏழை ஏழையாகவே இருக்கான் என நினைப்பவரா நீங்கள்? உங்களுக்காக ஒரு சின்ன கதை. வாருங்கள் கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நண்பன் எம் எம் முருகன். ஒரு விவசாயி இருந்தான். அவன் என்ன நினைச்சானா, பணக்காரன் மட்டும் பணக்காரன் ஆக்கிட்டே இருக்கான், ஏழை ஏழையாக இருக்கான். கடவுள் மேலே ரொம்ப கோபம். நம்மளை மட்டும் ஏன் இப்படி படைச்சிட்டான் கடவுள் என அவன் நினைப்பான். கோயிலை பார்க்கும்போது எல்லாம் கடவுள் மேலே கோபம் கோபமாக வரும். படிக்கும்போது படிப்பு ஏறலை, விவசாயம் பார்க்கும்போது விவசாயத்தில் சரியான வருமானமும் வரலை. ஆனால் அவன் வாத்தியார் எப்போ அவனை திட்டினாலும் நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தாண்டா லாக்கி வருவே என சொல்லுவார். ஒரு முறை யோசித்து பார்த்தான், சரி அதே போல் நாம் ஆடு வாங்கி மேய்ச்சா என்ன என நினைத்தான். தன் தந்தையிடம் கூறினான், என்கிட்டலாம் எந்த காசும் இல்லைடா, வேணா நீ போய் எங்கன்னா கூலி வேலைக்கு போ, ஓலை சம்பாரி, சம்பாரித்த காசில் நீ ஆடுனா வாங்கு மாடுனா வாங்கு என சொல்லிவிட்டார். சரி நாம் உழைத்தே சம்பாதிக்கிறது என முடிவு செய்து கூலி வேலைக்கு போனான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவனிடம் காசு சேர்ந்தது. அதை வைத்து சந்தைக்கு போனான். 5 பெட்டை ஆடுகளும் ஒரு கெடாவும் வாங்கினான். மொத்தம் 18,500 ஆனது. அதை எடுத்துக்கொண்டு மேய்ச்சலுக்கு விட்டான். புதுசில் ஒன்றும் தெரியல அவனுக்கு. ஆனால் போக போக எந்த பக்கம் போனாலும், ஆட்டை ஓட்டிக்கிட்டு போனாலும், என் வீட்டு பயிரை மேய்து, என் நிலத்தில் மேய்க்காத என ஏச்சும் பேச்சும் அவன் காதில் வாங்க அவனாலே ஒன்றும் முடியல. அவனுக்கு இப்போ இன்னும் கடவுள் மேலே கோபம் கோபமாக வந்தது. இந்த ஆட்டை முதல்ல விற்றுடணும்னு முடிவு பண்ணினான். அவன் ஆட்டை வாங்கிய சந்தையிலேயே ஆட்டை விற்றுவிட முடிவு செய்தான். ஆனால் சந்தை ஞாயிற்றுக்கிழமை தான் கூடும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நடுவில் சனிக்கிழமை ஒரு நாள் இருக்குது. அவன் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டே ஒரு ஓடை பக்கம் வந்தான். அந்த பக்கம் ஒரு பெரியவரும் ஆட்டை ஓட்டிக்கு வந்தார். அவர் இவனை பார்த்த, எப்படா ஆடு வாங்கின தம்பி என கேட்டார். 2 மாதம் ஆச்சு தாத்தா என்றான். இப்போ தான் சம்பாதிக்கணும்னு என்ன வந்துச்சா என கேட்டார். அவன் அமைதியாக இருந்தான். அந்த பெரியவர் அவன் ஆட்டை பார்த்தார். என்ன 2 ஆடு சினையாக இருக்கும் போல இருக்கு, பார்த்துடா தம்பி, வயிற்றில் கீத்தில் அடிச்சிட போகிற, கொஞ்சம் பார்த்துமே என சொன்னார். எப்படி தாத்தா ஆட்டை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டிங்க என இவன் கேட்க, இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா தம்பி, போக போக உனக்கே புரிஞ்சிடும் என்றார். என்ன தாத்தா எங்கே போனாலும் நிலத்துக்காரங்க திட்டுறாங்க என்றேன். பின்ன அவங்க கஷ்டப்பட்டு பயிர் வைப்பாங்க, அதில் ஆட்டை மேய்ச்சா திட்டாமல் என்ன செய்வாங்க? அதான் எல்லாரும் இப்போல்லாம் செட்டு போட்டு ஆடு வளர்க்குறாங்களேடா தம்பி, அதே போல் நீயும் செட்டு போட்டு ஆடு வளரு, உங்கள்கிட்ட தான் நிலம் இருக்கு இல்லை என்றார் பெரியவர். எனக்கெல்லாம் செட் ஆகாது தாத்தா, வர ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் எடுத்துன்னு போய் ஆட்டெல்லாம் விற்றுலான்னு இருக்கேன். டேய் அவசரப்பட்டு விற்றுடாத, இப்பயே 2 ஆடு சினையாக இருக்குது, இன்னும் இருக்கிற 3 சென ஆகிடும், 6 மாதத்தில் அதாவது ஒரு குட்டியை போடும், குட்டியை வச்சுக்கிட்டு ஆட்டை விற்றுரு என அவர் சொல்ல, சரி சத்தா ஒரு ஆடு எத்தினி குட்டி போடும் எப்போ போடும் அப்படின்னு இவன் கேட்டான். ஒரு ஆடு 2 வருஷத்தில் 3 முறை குட்டி போடும்டா தம்பி. ஒரு ஆடு முதல்ல 1 குட்டி போடும், நீ நல்லா மேய்ச்சினா 2வது முறை போட சொல்ல 2 குட்டி போடும், இன்னும் நல்லா மேய்ச்சினா 3வது முறை 3 குட்டி போடும். அதான் அதுக்கு தகுந்த மாதிரி நீ எதாக இருந்தாலும் நீ மேய்ச்சலுக்கு விடுறதும் அதை நீ பார்த்துக்கிறதுல தான் இது என்றார். தாத்தா ஆடு வளர்த்தா எவ்வளோ தாத்தா லாபம் வரும் என அவர் கேட்க, அவர் சிரிச்சுக்கிட்டே, டேய் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தெரிஞ்சிக்க முடியாது, இன்னொரு தாட்டி பக்கத்தில் தெரிஞ்சுக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் ஆட்டை ஓட்டிக்கிட்டு கிளம்பிட்டார். சரின்னு நானும் ஆட்டை அப்படியே கொஞ்சம் மேய்ச்சிக்கிட்டே வந்தேன். எப்பவும் போல் நான் வர வழியில் இருக்கிற கோயிலில் வெள்ளிக்கிழமை அதுவும் கூட்டம் நிறைய இருந்துச்சு. எதுக்கு இப்படி தான் சாமி கும்பிட்றாங்கன்னு தெரியல என மனசுக்குள் நினைத்தேன். கடவுளுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, நாம் சொல்கிறதையும் அது எதுனான்னு நினச்சிக்காது. கஷ்டப்படுற நாம் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் என கடவுளை திட்டிக்கிட்டே ஆட்டை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் கட்டிட்டு மொதல் ஷோ சினிமா போய் பார்த்துட்டு வந்தேன். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு ஆட்டுக்காவலுக்கு கைத்து கட்டில் படுத்து தூங்கினேன். அவன் கனவில் கடவுள் வந்தார். என்ன தம்பி எப்போ பார்த்தாலும் கடவுளை திட்டிக்கிட்டே இருக்க என கேட்க, பின்ன என்ன சாமி, பணக்காரன் மட்டும் பணக்காரன் ஆகிக்கிட்டே இருக்கான்,
ஏழை மட்டும் எப்பவும் ஏழையாகவே இருக்கானு கேட்க, யார் சொன்னது பணக்காரன் மட்டும் பணக்காரன் ஆகிக்கிட்டே இருக்கானு? ஒரு காலத்தில் அந்த பணக்காரனும் ஏழையாக தான் இருந்தான். உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்பா. புதுசாக ஒரு குளம் வெட்டினாங்க. அந்த குளத்தில் எந்த செடி கொடி இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு தாமரைப்பூ செடியை நட்டார் ஒருவர். அந்த செடி நல்லா வளர்ந்து படர்ந்து பூ வைக்கிற பருவம் வந்துச்சு. மொதல் நாள் ஒரு பூ வச்சிச்சு, மறுநாள் இன்னொரு பூ வச்சிச்சு, ரெண்டு பூ ஆச்சு. ரெண்டாவது நாள் ரெண்டு பூவும் நாலு பூவாக ஆச்சு. மூணாவது நாள் நாலு பூவும் எட்டு பூவாக ஆச்சு. நாலாவது நாள் எட்டு பூவும் பதினாறு பூவாக ஆச்சு. அஞ்சாவது நாள் பதினாறு பூவும் முப்பத்தி ரெண்டு பூவாக ஆச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பூ ரெண்டு மடங்காக ரெண்டு மடங்காக ரெண்டு மடங்காக பெருகிக்கிட்டே போச்சு. பாஞ்சு நாளில் அந்த குளம் பூரா பாதி குளம் பூரா பூவாக நிறைஞ்சிடுச்சு. இன்னும் பாதி குளம் பூ இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சொல்லு, மீதி பாதி குளம் பூவும் இன்னும் எத்தினி நாளில் நிறையும், நீ சொல்லுப்பா என்று அவனை ஒரு கேள்வி கேட்டார். அவன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, இன்னும் பாஞ்சு நாளில் அந்த பாதி குளமும் பூ பூத்துடும் சாமி என்றான். தம்பி நல்லா யோசனை பண்ணி சொல்லு சா அப்படின்னு சொல்ல, பாஞ்சு நாளில் பூத்துடும் சாமி என்றான். உனக்கு இன்னொரு தட்டி புரிகிற மாதிரி சொல்கிறேன், கால்வாசி குளம் உனக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன், ரெண்டு ரெண்டு மடங்காக வந்த பூ கால்வாசி குளம் இன்னைக்கு இருந்துச்சு, மறுநாள் அறவாசி குளமாக ஆயிடுச்சு. அப்போ அறவாசி குளமாக இருக்கிறது எத்தனை நாளில் முழு குளமாகும்? ஒரே நாள் ஆகிடும் சாமி. அதை தான் பணக்காரன் வாழ்க்கையும் அப்படித்தான். பணக்காரங்கிட்ட இன்றைக்கி 10 கோடி இருக்கும், ரெண்டு வருஷத்தில் அது 20 கோடி ஆகும், இன்னும் 2 வருஷத்தில் அது 40 கோடி ஆகும், இன்னும் 2 வருஷத்தில் அது 80 கோடி ஆகும். அவன் கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிட்டே போவான். ஆனால் அதுவே ஒரு ஏழை 1 லட்சரூபா போட்டு ஒரு கடையே வைக்கிறான்னு வச்சுக்கிட்டாலும், அவன் சிறுவ விற்பான், வியாபாரம் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரு தொகை லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஏழை எப்போ தன் செலவு போக மீதி தொகையை சேமித்து வைக்கிறானோ அப்போவே அவன் பணக்காரன் ஆவதற்கு முதல் அடியை எடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கோ. அது முதல் பூ பூத்த மாதிரி அவன் சேமித்த தொகையை எதிலனா முதலீடு பண்ணி அதில் இருந்து ஒரு லாபத்தை எடுக்கிறானா, அது ரெண்டாவது பூ பூத்த மாதிரி. இப்போ ரெண்டு பூ வந்துட்டு பிறகு அவன் உழைக்கிற காசும் சேமித்து வர லாப காசும் ரெண்டு பூ பூத்துச்சுன்னா ஒன்று ரெண்டாகி ரெண்டு நாலாகும், அப்புறம் 4 8 ஆகும். இப்படி தான் பணக்காரன் ஆக முடியும். நீ உங்ககிட்ட இருக்கிற ஆட்டை வச்சு ஒரு கணக்கு போட்டுப்பாரு, உனக்கே புரியும். பணக்காரன் பணக்காரனாகிக்கிட்டே போகலாம், ஏழையும் பணக்காரனாகலாம், அது நீண்ட நாள் ஆகும் என சொல்லிவிட்டு சாமி மறைந்தார். அவனும் தன்னிடம் இருந்த ஆட்டை வைத்து ஒரு கணக்கு போட்டு பார்த்தான். 5 பெட்டை ஆடு இருக்குது, 8 மாதத்தில் எப்படியும் 5 குட்டி போட்டுடும், 10 கெடாவாடாட 11 இருக்கும், அந்த 10 8 மாதம் பொறுத்து 5 ஆடு ரட்டைக்குட்டி போடும், 5 6 ஒட்டைக்குட்டி போடும், இப்படிலாம் கணக்கு பண்ணிக்கினே வந்தால் ஓ நாம்பளும் பணக்காரன் ஆகிடலாம். ஏன்னா இப்பொழுது தான் அவனுக்கு பணக்காரன் பணக்காரனாகிக்கிட்டே இருப்பதும் ஏழையும் பணக்காரன் ஆகலாம் என்பதும் தெரிய வந்தது. அன்றிலிருந்து அவனுக்கு கடவுள் பக்தியும் சேர்ந்து வந்தது. இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் பார்ப்போம்.